டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கதை வழி அறமொழி. ஒரு குடும்பம், அம்மா அப்பா அண்ணன் தங்கை சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த தங்கச்சிக்கு எப்பவும் அந்த பறவைகள் என்றால் அலாதி பிரியம், மிகவும் இரக்கமுள்ளவள். அவளுடைய பேர் சுமிச்சி என்று அவளுடைய பெயர். ஒரு நாள் அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது கீ 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 சென்று சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் அங்கே ஒரு பையன் ஒரு சின்ன ஒரு கிளிக்குஞ்சை கைக்கிலே அவன் பிடித்து கொண்டு செல்கின்றான். அது அந்த கிளிக்குஞ்சு இந்த தங்கையை பார்த்து, சுமிச்சியை பார்த்து, ஐயோ என்னை காப்பாத்துங்கக்கா காப்பாத்துங்கக்கா என்ற மாதிரி அந்த சிறுமி உணர்ந்தான். அவள் ஓடி சென்று, அண்ணா அண்ணா பாவந்தானே இந்த கிளிக்குஞ்சு, அந்த கிளிக்குஞ்சை விடுங்கோ, நீங்கள் பிடிச்சிருக்கிறதுலே அதுக்கு நோக போகுது, கைகாலெல்லாம் நோகும், அதை விடுங்கோ, அது அம்மாட்ட போக விடுங்கோன்னு சொல்லி மன்றாட்டமாக கேட்டாள். நல்ல கதை, நான் வளர்க்குறது கொண்டு போகிறேன், நான் வளர்த்து நான் இந்த குஞ்சை விற்பேன் தெரியுமோ என்று சொல்லி அவன் ஓடினான். உடனே தன்னுடைய அண்ணனை கூப்பிட்டு, அண்ணா அண்ணா ஓடி வாங்கோ, இந்த அண்ணாட்ட சொல்லி இந்த கிளி குஞ்சை விட சொல்லுங்கோ. இப்பொழுது அவளுடைய அண்ணன் வந்து, தம்பி தம்பி அந்த கிளி குஞ்சு பாவம், தங்கச்சியும் கவலைப்படுறாள், அதை விடுங்கோவன், நல்லா இருக்கு, நான் விட மாட்டேன். இப்பொழுது அவன் கொண்டு சென்று விட்டான். இப்பொழுது சுமிச்சிக்கு ஒரே கவலை, ஐயோ அண்ணா பாவம் அண்ணா, அந்த கிளிக்குஞ்சு என்னை பார்த்து பார்த்து அழுதது அண்ணா, என்னண்ணா செய்கிறது, என்னம்மா செய்கிறது, பொறுங்கோ பொறுங்கோண்ணா, அவள் சொல் கேட்பதாக இல்லை, இல்லை இல்லை, அந்த குஞ்சு எப்படியும் காப்பாற்ற வேண்டும், எப்படி காப்பாற்றுவது, நாங்கள் வீட்டை விட்டு வெடிக்கிட்ட எங்களோட அம்மா அப்பா விட மாட்டாங்களே, இல்லைன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியாமட்டாலும் போய் அந்த அண்ணாட்டேருந்து அந்த குஞ்சோட காப்பாற்றுவோம் அண்ணா. அவர்கள் புறப்பட்ட பொழுது அப்பா எதிர்ப்பட்டார். ஐயோ அப்பா வாரார், அப்பா பேச போகிறாரே என்று சொன்னபொழுது அப்பா சொன்னார், இல்லை பிள்ளைகளே, உங்களுக்கு உங்களோட பிரச்சனையும் எனக்கு தெரியும், நீங்கள் போங்க, போய் உங்களோட காரியத்தை செய்து கொண்டு வாங்கோ, இந்த அங்கே இதில் ஒரு பேக் கொண்டு இருக்குது, இந்த பேக்கையும் கொண்டு போங்கோ, உங்களுக்கு உதவும் என்று சொல்லி அப்பா பச்சைக்கொடி காட்டிட்டார். இப்பொழுது சுமிச்சியும் அண்ணனும் மெல்ல மெல்ல போய் அது மூன்றாவது வீடு நாலாவது குறைஞ்சா அங்கே ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குடிசை, அந்த குடிசைக்கு அவன் அந்த தோட்டத்துக்கு காவல் இருக்கிறவன். அவன் இப்பொழுது அந்த பச்சை கிளியை, அந்த கிளிக்குஞ்சை கொண்டு அந்த ஒரு சின்ன கூட்டுக்கை விட்டு போட்டு அவர் இப்போ நல்ல நித்திரை கொள்கிறார். இப்பொழுது ஓடிப்போய் அந்த பச்சை கிளியை பிடிச்சி வெளியில், அந்த கூட்டுக்கு அந்த வெளியில் விடுத்து விடுவோமா என்று யோசித்த பொழுது அங்கே பார்த்தா ஒரு பெரிய நாய், அந்த சிறுவனுடைய நாய் ஒன்று அப்படியே நித்திரை செய்து கொண்டிருக்கிறது. என்னடா செய்வது, இப்பொழுது இந்த இப்பொழுதுதான் பார்த்தால் இவர்கள் வளர்க்கிற நாய் இவர்களுக்கு தெரியாமல் பின்னால் வந்து விட்டது, அது மாலை ஆட்டி கொண்டிருந்தது. உடனே அடே, எங்களுடைய நாயும் வந்து விட்டதே, இந்த நாயை கொண்டு எப்படி அந்த நாயை நாங்கள் சமாளிக்கலாம் என்று யோசித்து கொண்டு வந்த பொழுது சுமிச்சு தான் சொன்னால், அப்போ ஒரு பேக் இருந்தவரே அதுக்கு என்ன இருக்கும் என்றா பாப்பம் அண்ணா. அங்கே பார்த்த பொழுது அந்த பேக்கிலே ஒரு கருவாட்டு துண்டு இருந்தது. ஆகா, இந்த கருவாட்டு துண்டு நாய்க்குட்டிக்கு விருப்பம் என்று சொல்லி இந்த நாய்க்குட்டிக்கு தன்னுடைய நாய்க்கு அந்த பப்பி அது கொடுத்து, பப்பி பப்பி உனக்கு நான் பிறகு நாங்கள் வீட்டை வந்து தருவோம், இந்த கருவாட்டு கொண்டு போய் அந்த சிறுவன் அந்த பெரிய நாய்க்கு மெல்ல இப்போ காட்டி அதை கொஞ்சம் அங்காள குட்டி கொண்டு போகணும். உடனே அந்த பப்பியும் விளங்கி கொண்டு மெல்ல ரகசியமாக அந்த கருவாட்டோடு அப்படியே நடந்து கொண்டு போகின்றது. அந்த இதனுடைய ஓசையை கேட்டு அந்த பெரிய நாய் பார்த்ததோ கருவாட்டோடு வருகிறது, நாயை துரத்தி கொண்டு போய் அப்பால் சென்று விட்டது. இவர்கள் இருவரும் மெல்ல 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 நடந்து சென்று அந்த சிறுவன் நித்திரை எழும்பக்கும் முதல் அந்த கிளியை கொண்டு அதை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார்கள். இப்பொழுது கிளி நல்லா சோர்ந்து போய் நல்ல பசி. இப்பொழுது சிறுவன் சொல்கிறான், அந்த அண்ணா சொல்கிறான், தங்கச்சி இந்த பேக்கில் பாருங்க அப்பா, அந்த பேக்கில் வருகிற என்று இருக்குமோ, இதுக்கு சரியாக பசிக்குது. அதற்குள்ளே பார்த்தால் ஒரு கொய்யாப்பழம் இருந்தது. அப்பா கொய்யாப்பழம் வச்சு அனுப்பியிருக்கிறார். அந்த கொய்யாப்பழத்தை எடுத்து அந்த கிளிக்கு கொடுத்தா, கிளி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு, சரி அப்போ சரி சரி கிளியாரே, நீ கிளிக்குஞ்சு நீங்கள் அம்மாட்ட பறந்து போங்கோ. அது தூக்கிவிட்டால் அந்த கிளியினுடைய இறகுகள் வெட்டப்பட்டிருந்தன. சிறுவன் கொண்டு போன போக்கில் வெட்டிட்டான். ஐயோ எனக்கு சிறகுகள் எல்லாம் வெட்டி போட்டான் அந்த சிறுவன், நான் இன்னொன்று பறந்து செல்வது. இவர்கள் சரியான சோகம், என்ன செய்யலாம். இப்பொழுது அண்ணா சொன்னான், தங்கச்சி நான் ஒரு கதை, சிறு ஒரு 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 சிறுவனாக இருக்கின்ற பொழுது நான் படித்த கதை ஞாபகம் வருகிறது. தேவதைகளை அழைத்தால் அவர்கள் வந்து இந்த கிளிக்கு இறக்கை கொடுப்பார்களாம். அப்படியா,
அண்ணா அண்ணா, நாங்கள் இருவருமாக தேவதையை கும்பிடுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஒரு மரத்திற்கு கீழே இருந்து தேவதையே தேவதையே இந்த குளிக்கு குளிக்குஞ்சுக்கு வந்து ரவு கொடுங்கோ ரவு கொடுங்க திரும்ப 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 கண்ணை மூடிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது என்ன ஆச்சரியம், அங்கே ஒரு தேவதை வந்தார். தேவதை வந்து உங்கள் கோரிக்கையை நான் கேட்டேன், நான் அதே போலவே உங்களுடைய விருப்பத்தின்படியே நான் அந்த கிளிக்கு இறகுகளை கொடுக்கிறேன். அப்படியே அந்த குஞ்சை வாங்கி கிளிக்குஞ்சை எடுத்து இறக்கைகளை முதுகிலே தரவினால் இறக்கை முளைத்து விட்டது. நான் சென்று வருகிறேன் என்று மிகவும் சந்தோஷமாக அந்த அண்ணனையும் தங்கையும் அந்த அந்த பச்சை கிளி முத்தம் கொடுத்தவாறு பறந்து சென்றது. தேவதையும் நான் சென்று வருகிறேன் என்று பறந்து சென்றது. உண்மையிலே நாங்கள் இந்த பாசம் கொள்வது நேசம் கொள்வது என்பது எந்த உயிரினத்திலும் நாங்கள் அந்த பாசத்தை காட்டலாம், காட்ட வேண்டும். காட்டுகின்ற பொழுது அதனால் பல உயிர்களுக்கு நன்மை கிடைக்கின்றன. ஆகவே நாங்கள் எல்லா உயிர்களும் நாங்கள் நேசமாக இருப்போம், அன்பு செலுத்துவோம், அரவணைப்போம் என்று கூறுகிறது அறம். வணக்கம்.